பொடி தோசை எப்படி செய்யறதுன்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மிளகாய் பொடி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து கடலைப்பருப்பு ஒரு கப்புனா, உளுந்து ஒரு கப்பு, அப்புறம் வரமிளகாய் ரெண்டு கை, அது எல்லாத்தையும் நல்லா வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும். தோசை மாவு இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போது எது வேணாலும் இருக்கலாம், இட்லி அரிசி உளுந்து அரைச்சி வச்ச மாவாகவும் இருக்கலாம், இல்லை ரவா தோசை மிக்ஸு எந்த மாவாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நீர்க்க இதை போட்டு இப்படி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுடைய பொடி தோசை ரெடி.